ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் பெயிண்டிங். இந்த ஃபிங்கர் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பிங்க் கலர் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலரில் தான் நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் கலரில் ரொம்ப ஈஸியாக நம்மளால வந்து எடுத்து ஸ்டிக் பண்ண முடியும். நான் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் பசங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு பென்சிலில் கூட அந்த ஷேப்பை வந்து அவுட்லைன் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பசங்களோட க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப டெவலப் பண்ணும். அதனால் நீங்கள் பசங்களுக்கு ஜஸ்ட் வாட்டர் கலரும் பேப்பரும் வாங்கி கொடுத்து இதை அலோ பண்ணிங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டியோட லெவல் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நான் மேக்ஸிமம் இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் கலராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து இது கூட என்ன கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ப்ளூ ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து இது பண்ணுறேன். இந்த ப்ளூ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஒயிட். நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து இருக்கும். நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு இதோட இது வந்து தெரியாது. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பிங்க் கலர் ஃபுல்லாக மறையிற மாதிரி ப்ளூவோ ப்ளூ கலர் ஃபுல்லாக மறையிற மாதிரி ஒயிட்டும் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஒரே மாதிரி இருந்தால் ரொம்ப கொஜ கொஜன்னு இருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பிளாக் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த சென்டரில் வந்து நம்ம அப்படியே ஃபிங்கரை வச்சு இது பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு மேபி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது. சீக்கிரம் கற்றுக்கலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, பை.